நடந்ததையெல்லாம் விவரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஏசிபி காயத்ரியோட சாதனைகளை கேட்டு பெருமைப்பட்டு அவரை ஆராதிக்கிற ஆயிரக்கணக்கான பெண்கள்ல நானும் ஒருத்தி. சரிகா கொலை வழக்குல கைதான குற்றவாளி இறந்து போனதுல சந்தேகம் வந்து அதை விசாரிக்கிறதுக்காக தான் சிபிஐ என்னை இங்க அமுச்சு வச்சாங்க. அந்த சந்தேகத்துக்கு காரணம் ஆக்சிஜன் சப்ளை நின்று போனதுனாலதான் அவன் இறந்தாங்கிற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான். குற்றவாளியின் ஆட்கள் எல்லா சாட்சியங்களையும் பணபலத்தால் முடக்கிவிட்டார்கள் என்று அறிந்த காயத்ரி கல்கத்தாவில் நேர்ந்தது இங்கேயும் நடந்துவிடுமோ என்று பயந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆக்சிஜன் சப்ளையை துண்டித்து அவனை கொன்றுவிட்டாள். காயத்ரிக்கு இந்த அளவுக்கு ஆண் வர்க்கத்து மேல வெறியும் பகையும் வர காரணம் என்ன? காயத்ரிக்கு 10 வயசா இருக்கும்போது கர்ப்பிணியான அவ அம்மாவையும் அவளையும் அனாதையா தவிக்க விட்டுட்டு போன அவங்க அப்பா மேல ஏற்பட்ட வெறுப்பு தான் இந்த கோபத்தோட ஆரம்பம். தங்கச்சி பிறந்த உடனே காயத்ரியோட அம்மாவும் இறந்துட்டாங்க. தங்கையை ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து கொண்டு மகளைப் போல் வளர்க்க வேண்டிய பொறுப்பும் காயத்ரிக்கு வந்தது. ஒரு அனாதை இல்லத்தை நடத்தி வந்த பாதிரியாரின் உதவியில படிச்சு வளர்ந்து ஏசிபி காயத்ரியானா. அந்த பாதிரியாரும் இறந்த பிறகு காயத்ரிக்கு சொந்தம்னு சொல்லிக்க சாவித்ரி மட்டும்தான் இருந்தாள். கல்கத்தாவில் இருக்கும்போது சாவித்ரி அவளது டென்னிஸ் கோச் விக்ரமுடன் நெருங்கி பழக ஆரம்பித்தாள். விக்ரமை பற்றி விசாரித்த போது அவன் ஒரு அயோக்கியன் என்பது தெரிய வந்தது. காயத்ரி சாவித்ரியை பலமுறை எச்சரித்தாள். கல்கத்தாவில் இருந்து டிரான்ஸ்பர் ஆனவுடன் விக்ரமன் அத்தியாயம் முடிந்தது என்று காயத்ரி ஆறுதல் அடைந்தாள். ஆனால் விதி விடவில்லை. அவன் இங்கேயும் வந்தான். தங்கையை விட்டுவிடும்படி காயத்ரி அவனை எச்சரித்தாள். கொலை செய்து விடுவதாக கூட மிரட்டினாள். ஆத்திரமடைந்த விக்ரம் நண்பர்களுடன் சேர்ந்து சாவித்ரியை தன் பிளாட்டுக்கு அழைத்துச் சென்று கொடூரமாக கற்பழித்தான். அன்றையிலிருந்து விக்ரமை தேடுவதே காயத்ரியோட வாழ்க்கை லட்சியமாயிடுச்சு. ஹாஸ்டல் விழா அன்று ராதிகாவை தேடி வந்த விக்ரம் காயத்ரியின் கண்ணில் பட்டான். ஆத்திரமும் பகையும் கண்களை மறைக்க காரில் இருந்த தன் பர்சனல் பிஸ்டலை எடுத்து அவனை சுடுவதற்கு காயத்ரி தயாரானாள். ஆனால் அதே சமயம் அவளை வரவேற்க பிரின்சிபலும் மற்றவர்களும் அங்கு வர அவர்களுக்கு தெரியாமல் துப்பாக்கியை கையில் இருந்த புக்கிற்குள் மறைத்து விட்டாள். டாய்லெட் போவதாக கூறி யாருக்கும் தெரியாமல் விக்ரமை தேடி வந்த காயத்ரியின் முன் விக்ரம் வந்து சிக்கினான். விக்ரம் கொலையை நேரில் பார்த்த ஒரே ஒரு சாட்சியான கீதாவை பிடிக்க காயத்ரி முயன்றாலும் அவள் தப்பிவிட்டாள். நிரபராதிகளான ராதிகாவும் வாசுவும் கொலை குற்றத்தில் சிக்கிக் கொண்டார்கள். இந்த கொலை சம்பந்தமா அவங்க மேல சந்தேகம் வராம இருக்க விக்ரமனோட பாடிய அவங்க ரூம் முன்னாலேருந்து அப்புறப்படுத்தினாங்க. ஆனா அவங்க அந்த பாடியை வச்சது ஆடிட்டோரியத்துக்கு மேல உள்ள ஏர் கண்டிஷனர் டக்ல தான் அப்ப அவங்களுக்கு தெரியாது. ஏசி டக்ட் வழியா மெல்ல நகர்ந்த பாடி ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்த ஸ்டேஜில் வந்து விழுந்தது. ஆனால் ராதிகாவும் வாசுவும் தண்டிக்கப்படுறத காயத்ரி விரும்பலை. அதனாலேயே அவங்களுக்கு எதிராக வலுவற்ற ஆதாரங்களை சேகரிச்சா. ராதிகா பிஸ்டல்லேருந்து புல்லட்டை மாத்தினதும் அந்த துப்பாக்கியால் தான் ரமேஷ் சுடப்பட்டான் என்று சந்தேகப்பட வைத்ததும் அதுக்காகத்தான். எங்களோட விசாரணை முடியும் வர ராதிகாவும் வாசுவும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கவும் பலவீனமான ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வராமல் இருக்கவும் தான் பல தடவை நான் அவங்க தப்பிக்கிறதுக்கு உதவி செஞ்சேன். இது டெட் பாடி பக்கத்துலேருந்து கிடைச்ச புக். அனதர் இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ், லைப்ரரி ரெஜிஸ்டரில் காயத்ரி போட்ட சிக்னேச்சர். காயத்ரி தான் இந்த புக்கை எடுத்தாங்கிறதுக்கு ப்ரூஃப். விக்ரம கொலை செஞ்சதை காயத்ரி ஒத்துக்காததுக்கும் இதுலேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணதுக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அது அவ தங்க சாவித்ரி. உணர்வில்லாம சுயமா எதையும் செய்ய முடியாம சாப்பாட்டை கூட தானே சாப்பிட முடியாம ஒரு நடைப்பிணமா இருக்கிற தன் தங்கச்சிக்கு
தன்னை விட்டா வேற யாரும் இல்லையேங்கிற பயமே தவிர. Not because she was a coward or that she wanted to hide the evidence. Anyway, I would like to thank my colleague Suhasini for helping me in my investigation. That's all. Thank you. As a doctor, I have to bring to your notice that ஒரு பெரிய அதிர்ச்சியில் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற காயத்ரி பரிபூர்ணமாக குணமாகிற வரைக்கும் கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரிக்கவோ அவளுக்கு தண்டனை கொடுக்கவோ முடியாது.